நேத்து 50 ரூபாயா இருந்துச்சு, இன்னைக்கு 80 ரூபாயா இருக்கு, நாளைக்கு 105 ரூபாயா கூட மாறலாம். அண்ணே டீக்கடை பாக்கிக்கு பக்கின்னு போட்டு வச்சிருக்கோம். இதை மட்டும் அக்கனியா சொல்லு. ஸோ இதுதான் எங்கள் மதுரை மிர்ச்சி டீம். இருங்க மறந்துட்டேன், கம்பெனி விளம்பரம். 98.3 மிர்ச்சி, சமகாட்டு மிர்ச்சி. ராதா கிருஷ்ணா பிராண்ட் ரைஸ் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் மதுரைஸ் காட் டேலண்ட் அசோசியேட் ஸ்பான்சர். 90 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க SVS அக்மார் கடலை மாவு, பவர்ட் பை லீத்தியா கேர்ஸ், அண்ணாநகர், மதுரை. எனக்கு ரொம்ப ஹாப்பிடா. ஆர்ஜேவா இருந்து அதுக்கப்புறம் நீ பழனி எல்லாம் போய், பழனி துபாய் எல்லாம் போய், அதுக்கப்புறம் பெங்களூர் போய் நிறைய பேர் பெங்களூர் ஏர்போர்ட் எல்லாம் கேட்பாங்க. ரெண்டு லட்சம் பேரோட காது 5 லட்சம் காது கேட்டுட்டு இருக்கோம். இப்ப மறுபடியும் நீங்க வந்து நம்ம ரேடியோ மிர்ச்சியில ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ண போறீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ நம்ம லெட்ஸ் வைப் டீம் சார்பாக, நம்ம மதுரை மக்கள் சார்பாக உங்களுக்கு பெரிய வணக்கத்தையும் நன்றியும் முதல் தெரிவிச்சு. மிர்ச்சியின் சார்பாக லெட்ஸ் வைப்புக்கும் நன்றிகள். இப்படியே மாறி மாதிரி நன்றி சொல்லிட்டு இருந்தா சோ முடிஞ்சிடும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரேடியோ எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதை விட எனக்கு அதை விட ஜாஸ்தி ஒரு 1 மடங்கு 2 மடங்கு இல்ல ஒரு 10 மடங்கு 100 மடங்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து ரேடியோ வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு பெரிய கம்பெனியனா தான் நான் யோசிப்பேன். ஒரு 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 ஃப்ரெண்டா, நம்மளோட எல்லாத்தையும் புரிஞ்ச தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டா தான் வந்து ரேடியோ எனக்கு பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுல வந்து பெருசா வெளியில எல்லாம் போய் விளையாட மாட்டேன் நான், அதனால வீட்டுக்குள்ளேயேதான் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு கேரக்டர். சோ அப்போ வந்து பேசுறத விட நினைக்கிற மாதிரி அப்பயுமே ரேடியோ இருந்துச்சு, அப்புறமா கலர் டிவி வந்துச்சு, அப்புறம் எல்இடி டிவி, எனக்கு வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்துருச்சு ஒரு ஆல்டர்னேட்டா. பட் இன்னாலும் இன்னைக்கு வரைக்குமே நான் ஸ்டேக் ரெண்டுல ரேடியோ அப்படிங்கிறது இன்னும் அப்படியே இருக்கு. ஆமா, ஆனா அதுக்கு நீங்களுமே உங்களை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது நீ சொன்ன அதுதான் ரேடியோட ஒரு பெரிய பியூட்டி. அதுதான் ரேடியோ வந்து எப்பயுமே தன்னைத்தானே உயிர்ப்பிச்சுக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாக்குற உனக்கு தெரியும், பாக்குறவங்களுக்கும் தெரியும், லாங் லாங் எகோ சோ லாங் எகோ வந்து நம்மளோட தாத்தா பாட்டி காலத்துல வந்து நியூஸ் கேக்குறதுக்கு, அப்புறம் எங்கயாவது புயல் மழை வெள்ளம் வருதா அப்படிங்கறது கேக்குறதுக்கு, அதுக்கும் முன்னாடி எங்கெங்க குண்டு எல்லாம் போடுறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்து நம்ம ரேடியோ யூஸ் பண்ணோம். அப்ப வந்து டிவி வந்த புதுசுல நிறைய பேர் அப்படிதான் சொன்னாங்க, அவ்வளவுதான் ரேடியோ முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் ரேடியோ என்ன பண்ணுச்சுன்னா அப்பயும் தன்னைத்தானே உயிர்ப்பிச்சுக்குச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ரேடியோ வந்து மேல வந்துச்சு, அப்புறம் சேட்டலைட் சேனல்கள் எல்லாம் வந்தப்போ பினிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி எல்லாமே ரேடியோ பினிஸ் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதுவும் அப்போ தன்னைத்தானே உயிர்ப்பிச்சு. சோ அதுக்கப்புறம் சோசியல் மீடியா வந்தப்பையும் ரேடியோக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சு, இனிமேல் ரேடியோ அவ்வளவுதான் பினிஷ். பட் எப்பெல்லாம் ரேடியோ வந்து கீழே விழுகும் இல்ல விழுந்துடும் அப்படின்னு நினைப்போமோ அது அப்படியே வந்து சும்மா கெத்தா நினைக்கும். போன்ல தெரியாதனமா ராங் கால் வரும், தெரியாம பண்ணிட்டே ராங் நம்பர்னு வச்சிருவாங்க. ஆனா நீங்க பண்ண ஒரு விஷயமே வந்து ரேடியோல வந்து இப்படிலாம் ரேடியோல பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணாங்க. இந்த ராங் காலுக்கு ஒரு பயோனியர் முன்னோடி அப்படின்னா நீங்க தான். அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு இது மாதிரி ரேடியோல பண்ணலாம்?
அது பாதை எல்லாம் யாரும் உருவாக்குறது இல்ல. பாதைன்னு ஒண்ணு இருந்திருக்கும், அது மேல ரோடுன்னு ஒண்ணு போட்டா எப்படி இருக்கும், அந்த ரோட்டு மேல பஸ் ஒண்ணு போனா எப்படி இருக்கும் அப்படின்னு யாருக்காவது தோணிருக்கும்ல. அதே மாதிரிதான் டீமா உட்காந்து மிர்ச்சியில ஒரு தடவை பேசிட்டு இருந்தப்போ ஒரு ஒரு ராங் கால் வந்துச்சு. அப்ப அந்த கான்வர்சேஷன் பார்க்கும்போது ஆடியோவா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ராங் கால் இந்த சைடு ஒருத்தர் பேசுறாரு, அந்த சைடு ஒருத்தர் பேசுறாரு, அது ஆடியோவா கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்ம டீம்ல இருக்கிற எல்லாத்தோட சப்போர்ட்டோட இது வந்து ஒரு ஷோவா பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணுச்சு. அப்ப ஆரம்பிச்சதுதான் அந்த ராங் கால். ராங் கால் ஆனா அந்த ராங் கால் வந்து இன்னைக்கு வந்து மாறுபட்டு இன்னைக்கு வந்து வெவ்வேறு இடங்கள்ல அப்படி ஒவ்வொருமா இருக்கு. ஆனா சேதனையோட பாயிண்ட் ஆஃப் வியூ மிர்ச்சி ஆல்வேஸ் ஹாட். எங்களுக்குள்ள யாரும் பாஸ் கிடையாது, பாஸா யாரையும் கூப்பிட மாட்டோம், சார் கிடையாது, இங்க மேடம் கிடையாது. சோ நீ உள்ள நம்மள ஏறப்பே பாத்துருப்ப, எல்லாம் கேரம் போர்ட்ல வாழ மாதிரி வந்துட்டோம் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பாத்துருந்தேன். ஆனா வேலன் வந்துட்டா வெள்ளக்காரங்க வெள்ளக்காரங்க. ஆமா பேசிக்கா பிறப்பாலையோ ஒரு 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 பிசிக்கலி சேலஞ்சு அப்படிங்கிற ஒரு நீங்க வந்து அதை விரும்பாத ஒரு ஆள். எங்கேயுமே வந்து தன்னை நம்மளை வந்து யாருமே வந்து கரிசனையோ அந்த மாதிரி விஷயம் காட்டிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். நான் பார்த்த சரௌண்டிங்ல உடைச்சது நீங்க தான். அதோட முக்கியம் என்னன்னு, அது எதுனால அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இல்ல ஆக்சுவலா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, எனக்கு எப்பயுமே பறக்கிறதுக்கு தான் ஆசை. ரெண்டு வயசுல எனக்கு போலியோ அட்டாக் ஆச்சு. ஸோ இப்போ ஸ்கூலிங்லாம் வந்து மோஸ்ட்லி ஒரு எயித்து நைன்த் வரைக்கும் தவந்து தான் போவேன். ஸோ நான் தவந்து போறப்பயே வந்து பிளைட்ல போகணும்னு ஆசைப்பட்டேன். என்னை சுத்தி எல்லாமே நான் அப்படிதான் யோசிச்சுக்குவேன் நான். அதுக்கப்புறம் மிர்ச்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஸ்கூல் எனக்கு அதுதான் கத்து கொடுத்துச்சு. நீ யோசிக்கிற விஷயம் சின்னதா கூட இருக்கலாம், ஆனா அது பண்ணும்போது பெருசா இருக்கணும். சோ நீ சொன்ன மாதிரி அந்த டிஃபரெண்ட்லி ஏபிள்ங்கற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் இது வரைக்கும் யோசிச்சது கிடையாது, யோசிக்க போறதும் கிடையாது. ஏன்னா என்னை சுத்தி அவ்வளவு நல்ல அழகான மனுஷங்க இருக்காங்க, இன்னமும் இருப்பாங்க. அவங்க எப்பயுமே எனக்கு அந்த ஃபீல் கொடுத்ததே கிடையாது. என்னோட நண்பர்களா இருக்கட்டும், என்னோட ஒய்ஃப், குழந்தைங்க, என் ஆபீஸ்ல என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நிறைய பேர் என்னை சுத்தி ரொம்ப அழகானவங்க இருக்காங்க. அவங்க யாருமே எனக்கு அந்த ஃபீல கொடுத்ததே கிடையாது. சோ அதனால அதை பத்தி எனக்கு எப்பயுமே ஒன்னதே கிடையவே கிடையாது. அதாவது சேதுனா ரேடியோல மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. சடனா பார்த்தா கார்த்திக் சுப்ராஜோட படத்துல உங்களோட அப்பியரன்ஸ். ஆனா அது வந்து நீங்க நிறைய பேருக்கிட்ட சொல்லவும் இல்ல. நீங்க வந்து ஒரு லாங்கா வந்து தாடி எல்லாம் வளர்த்துட்டு இருந்தீங்க. நிறைய பேர் நினைச்சு கோவிலுக்கு ஏதோ வளர்த்துட்டு இருக்காரு போல அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். டக்குன்னு பார்த்தா அது அந்த ஒரு மிராக்கிள் எப்படி உங்களுக்கு, அந்த மிராக்கிள் எப்படி பண்ணீங்க அப்படிதான் கேட்கணும். மிராக்கிள் எப்படி பண்ணா, அது என்னோட ஃப்ரெண்டு பாபி சிமா, சதீஷ், திலீப் இவங்க மூலியமா தான் அது நடந்துச்சு. ஜிகதண்டாக்குரிய அந்த இதப்பே வந்து இந்த ஒரு டாக் இருந்துச்சு. படத்துல நடிக்கணும், எனக்கு பிகைண்ட் த ஸ்கிரீன் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. சோ அப்ப வந்து அதெல்லாம் முடிச்சு இறைவி படத்துக்கான இது வரும்போது ஒரு ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் ஒண்ணு அமைஞ்சிச்சு. கருணாகரன் அவரோட அண்ணே ரோல் ஒண்ணு அமைஞ்சிச்சு. பட் அந்த டைம் ஷூட்டுக்கு போகவே முடியல, சிவியர் பேக் பெயின் இருந்துச்சு. அதனால வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. அது ரொம்ப அந்த அந்த பெயின் வச்சு நடிக்கவும் முடியல. சோ மொத்தமே ஒரு நாலு நாள் தான் அதுக்குரிய ஒரு கேப்பே எனக்கு கிடைச்சிச்சு. அதுல வந்ததுதான் அந்த ஒரு ஒரு குட்டி கேரக்டர், நீ சொல்ற கேரக்டர். பட் அது சூப்பரா கார்த்தியன் ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த கேரக்டர் வந்திருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் என்னால ஷூட்டுக்கு போக முடியல. அதுக்கப்புறம் கூட சில பட வாய்ப்புகள்லாம் வந்துச்சு, இன்னும் வந்துட்டு தான் இருக்கு. பட் அது இந்த அண்ணன் தம்பி அமெரிக்க மாப்பிள்ளை கேரக்டர் எனக்கு விவரம் தெரிஞ்ச ஒரு மூணு நாலு வயசு வரைக்கும், நாலு வயசு அஞ்சு வயசு பத்து வயசு என்னைய இப்போ வரைக்கும் எங்க போனாலும் தூக்குவாங்க என்னைய. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு டிஃபரெண்ட்லி எப்படிங்கிற ஒரு ஒரு தாட்டி எப்பயுமே வந்ததே கிடையாது. அதுக்கு காரணம் என்னை சுத்தி இருந்த எல்லாருமே என்னை அப்படிதான் வச்சுக்கிட்டாங்க, இன்னும் அப்படிதான் வச்சுக்கிறாங்க. மிக முக்கியமான காரணங்கள்ல என்னோட நண்பர்களும். உங்களோட மேரேஜுமே ஒரு மிராக்கிள் தான். சேதனை வந்து நாட் ஒன்லி மிராக்கிள் விரும்பி மிராக்களை படக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். மேரேஜ் மிராக்கிள்ங்கிறது உங்களோட க்ளோசர் சர்க்கிளுக்கு தெரியும். தெரியாத முறைகளுக்கும் எக்கச்சக்கமான இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். பரவாயில்ல, இன்னும் நம்ம நேருக்கு என்னோட லிஸ்னர் தான் கால் பண்ணாங்க. இப்ப மனைவியா இருக்காங்க. வீட்டு நம்பர் மட்டும் தான்
நான் சொன்னேன் என்னோட எனக்கு அமைஞ்ச நண்பர்கள் எந்த அளவுக்கு நான் முக்கியம்னு சொன்னேன்ல, இப்ப வரைக்கும் சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசரா அப்படிங்கிற மாதிரி சேதுல பாதி பாரதி. ஸோ அவங்க பேர் பாரதி. நான் லெட்ஸ் வைப்புக்கு ஒரு ஒரு கிசு கிசு சொல்லுவா சொல்லுங்கண்ணே. எனக்கு லட்சியங்கிறது எதுவுமே கிடையவே கிடையாது, நாளைக்குங்கிறது யோசனையே கிடையவே கிடையாது. ஓகே, நோட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து என்ன பண்ண போறோம், நம்ம என்ன ஆக போறோம் அப்படிங்கிற எந்த கவலையும் எனக்கு கிடையாது, எந்த பிளானும் கிடையாது. நான் எப்பயுமே லைஃப்ல ஃப்ளோல தான் போல போக விரும்புவேன் நான். என் சோகம் அதே மாதிரிதான், அது நீ எப்படி கூப்பிட்டு போதோ அப்படிதான் நான் போவேன். சூப்பர். சோல இதைத்தான் பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன், 7 மணிக்கு இப்படி பண்ண போறேன், 8 மணிக்கு இப்படி போறேன் பண்ண போறேன் அப்படிங்கிற எந்த இதுவுமே எனக்கு கிடையாது. ஃப்ளோல தான். மிர்ச்சியின் சார்பா லெட்ஸ் வைப்புக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். அதுல இருக்கிற எல்லாருமே என்னோட அன்பு தம்பிகள், நண்பர்கள். சோ தேங்க்யூ சோ மச் லெட்ஸ் வைப். எப்படி இப்படி பண்ணுமா? இனிவரும் திங்கள் முதல் வெளிவரை 7 to 11 சேட்டை செய்து கூட பேசிட்டு இருக்கிறது, சேட்டை செய்து கேட்டுட்டு இருக்கிறது, 2 காது 98.3 மிர்ச்சி. இது சமஹாட்டு மச்சி, ஆல்வேஸ் சமஹாட்டு மச்சி. இந்த சிரிப்பு தானே, இந்த சிரிப்பை தானே நிறைய பேர் வந்து ரேடியோவில் அப்படியே மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மீண்டும் நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி அந்த சிரிப்பு கூடவே நிறைய ஃபன்னு, எக்கச்சக்கமான ஃபன்னு, அப்புறம் என்டர்டைன்மெண்ட்ல இருந்து இன்ஃபோர்டைன்மெண்ட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ ஃபன் கேரண்டீட் தான். ஸோ தேங்க்யூ சோ மச்ண்ணே. ஸோ டைம் இருக்கிறவங்க கேளுங்க, டைம் இல்லாட்டியும் கேளுங்க ப்ளீஸ். நீங்க இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சாலே கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. ராதா கிருஷ்ணா பிராண்ட் ரைஸ் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் மதுரைஸ் காட் டேலண்ட் அசோசியேட் ஸ்பான்சர். 90 ஆண்டுகள் பாரம்பரிய மிக்க SVS அக்மார் கடலை மாவு, பவர்ட் பை லீத்யா கேர்ஸ், அண்ணாநகர், மதுரை.